காலம் விழுதுகள் போல் ஆயிரம் உறவு வந்துமென்ன. வேறென நீ இருந்தாய், அதனால் வீழ்ந்து விடாதிருந்தேன். தென்றலாய் தெரிந்த உறவு சூறாவளியாய் மாறி சின்னாபின்னமாகியது பானுவின் மனதை. நம்பிக்கை வேர் வெட்டப்பட்ட வழியில் துடித்த பானுவை அணைத்து கொண்டார் சாவித்ரி. விடுதியின் பின்புறம் நடந்து வந்த காரில் அமர்ந்து நடந்ததை ஜீரணிக்க முயன்றார் அனைவரும். டிரைவரிடம் ஒரு மணி நேரம் கழித்து வர சொல்லி செல்லில் தகவல் தந்தார் சாவித்ரி. அவர்களுக்கு தனிமை தேவைப்பட்டது. எதிர்பாராத அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர ஒரு சிறிய அவகாசம், சிந்திக்க சிறிது நேரம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் பாமாவுக்கும் ஷியாமாவுக்கும் துணி எடுக்கும்போது சுப்ரஜாவுக்கும் துணி எடுப்பையே, நீ பூர்வஜாவோட குழந்தையும் உன் குழந்தையா நினைச்சா, நாசமா போறவ, உனக்கு போய் இப்படி துரோகம் செஞ்சிட்டாளே, வாயை பொத்தியபடி அழுதாள் தவ்லத். அதுதான் அந்த கடங்காரியும் உன் புருஷனா அவ புருஷனா நினைச்சிட்டா, பொறிந்தாள் நேத்ரா. அவளை என்ன சேரம் பாரு, காரிலிருந்து வெளியே செல்ல எழும்பிய நேத்ராவை வலிக்கட்டாயமாய் அமர வைத்தார்கள். அதிர்ச்சியில் உறைந்து போய் அழக்கூட தோன்றாமல் பைத்தியம் போல் அமர்ந்திருக்கும் பானுவை கவனிப்பதா, பிரகாஷையும் பூர்வஜாயும் கல்யும் களவுமாக பிடித்து அவர்கள் முகத்திரியை கிளிக்க நினைக்கும் நேத்ராவை அடக்குவதா என்று புரியாமல் விழித்தார்கள் தவ்லத்தும் சாவித்ரியும். வயதில் பெரியவர்களான இருவருக்கும் அனுபவம் தந்த பாடம் அப்போதைக்கு அடங்கி போக சொன்னது. இப்போ என்னடி செய்யணும்னு சொல்ற, ரெண்டு பேரையும் பிடிச்சு நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வரலாம், லூசு மாதிரி பேசாதடி, ஆத்திரத்தில் காரியத்தை செஞ்சுட்டு நிதானமாக உட்காந்து வருத்தப்பட சொல்றியா, அப்ப அவங்கள அப்படியே விட சொல்றியா பாட்டி, கிட்டத்தட்ட கத்தினாள் நேத்ரா. தோத்து போயிடணும்னு தெரிஞ்சா போர்ல பின்வாங்கிறது கூட தப்பில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப முதல்ல என்ன செய்யணும்னு நாம யோசிக்கணும், அப்புறம் நிறைவேற்றணும். எல்லாத்துக்கும் முன்னாடி பானுவை கவனிக்கணும். அவளோட அளவுக்கு மீறின நம்பிக்கை நாசமா போனதை அவ தாங்கவும் அதிலிருந்து மீளவும் நம்மளால உதவி செய்யணும். அந்த நம்பிக்கை துரோகிங்க எங்க போயிட போகுதுங்க, அதுங்களை பழிவாங்க ஒரு காலம் வராமல போக போகுது. மூத்தவராய் அனைத்தையும் சிந்தித்த சாவித்ரி இளையவர்களுக்கு செய்ய வேண்டியதை சொன்னார். ஏய், பானு வீட்டுக்காரனுக்கு இன்னமும் அவ கூட இருக்கிற தொடர்பை கொஞ்சம் குற்றமா தான் பாக்குறான், தவ்லத் 5 நிமிட யோசனைக்கு பின்னர் சொன்னார். உங்ககிட்ட சொன்னாரா, ஆத்திரமாய் கொதித்தாள் நேத்ரா. அவர் நடந்துக்கிற முறைய வச்சு சொல்றண்டி, அவ கூட ஒட்டி உரசிட்டு வரல, அவ மேல வந்து விழுந்தாலும் தள்ளி விடுறாரு, இவதான் அவரை பிடிச்சு முந்தானல முடிஞ்சுக்கு ட்ரை பண்றாப்புல இருக்கு. ஆமா, அருவா ஆட்டு கழுத்துல விழல, ஆடு கழுத்து தான் அருவாளுக்கு மேல விழுந்துச்சு. பேசுறீங்க பாருங்க, எப்படினாலும் சாக போறது ஆடுதானே, பானுக்கு தானே கஷ்டப்படுற போறா. நேத்ரா, தவ்லத் சொல்றத காதல வாங்குடி, இப்ப யாருக்கும் தெரியாதுன்னு ரெண்டு பேரும் ரகசியமா தப்பு செய்யறாங்க, நீ அவங்க தொடர்பை வெட்ட வெளிச்சமாக்குனா அதுவே அவங்களுக்கு தைரியம் ஆயிடாதா, நாங்க அப்படித்தானே வெளிப்படையா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி முரத்தவர்ன உறவுகளை கண்டிக்க கூட ஆள் இல்லை, பூர்வஜாவுக்கு ஆதரவு இல்லை. சொல்ல போனா படர துடிக்கிற அந்த கொடி ஒரு கொம்ப கண்டதும் பற்றி வளர்ந்துடுச்சு. அவளை கட்டுப்படுத்த யாரும் இல்லை, தன்னோட தோழிக்கே தோகம் செய்யறவ என்ன செய்யவும் தயங்க மாட்டான். நம்ம சட்டத்தால இவங்கள பிரிக்க நினைச்சா பிரகாஷ் அவகிட்டவே நிரந்தரமா போயிட சாத்தியம் இருக்கு. இருளில் நடந்த ரகசிய தொடர்பு வெளிச்சத்துக்கு வரும் வாய்ப்பிருப்பதை சுட்டி காட்டினார் சாவித்ரி. உண்மையை மறுக்க வழியில்லாது ஏற்றனர் மற்றவர்களும். நீ ஏங்கா இப்படி இருக்க, இப்படியா வீட்டுக்காரரை அடுத்தவங்க கிட்ட பறிக்கொடுப்ப, அந்த மேனாமினிக்கு உன் மூலமாவே வேலை வாங்கிட்டு உன்கிட்டயே அண்ணாவை பத்தி விசாரிச்சு உன் வீட்டுக்காரடியே வளைச்சு, ச, உங்க வீட்டுக்கே நுழைஞ்சு உன் கழுத்தை அறுத்துருக்கான், கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாம இருந்திருக்க, அண்ணன் திட்டுற மாதிரி நீ நிஜமாவே அசடுதாங்க்கா, அசடு அசடு. பானுவை கோபமாய் திட்டிவிட்டு பானு மடியில் படுத்து ஓவென்று அழுதாள் நேத்ரா. அவள் சொன்னதில் இருக்கும் உண்மை சுட உலகமே உறைந்து விட்டார் போல் அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வந்தாள் பானு. நான் அசடு அசடுதான், அவரே உலகம்னு இருந்தனே, நான் பைத்தியக்காரி, ஏமாந்துட்டேன்டி தவ்லத்தக்கா மாமி என்று கேவினான். காருக்கு வந்த டிரைவர் கிளம்பலாமாமா என்று சாவித்திரியை பார்த்து கேட்டார். பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க என்றார் சாவித்ரி அவரிடம். கல்யாணத்துக்கு போனோம்னு ஏறினவங்க பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட சொன்னால் குழப்பமாய் பார்த்தார். அப்போதுதான் அனைவரின் கண்களும் கலங்கி அழுததால் முகம் சிவந்திருப்பதை கண்டார். எதுவும் துக்கமான சம்பவம் நடந்துடுச்சாமா? ஆமா, என் வீட்டுக்காரர் போயிட்டார், கண்களில் நீர் வழிய சொன்னாள் பானு. வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் பானு. 2 நாளாய் குளிக்காமல் உணவு உண்ணாமல் வித்து பிடித்ததை போல் அமர்ந்திருந்தாள். தேவையான விஷயம் மட்டுமே தோழிகள் பதமாய் செவ்வந்தியிடம் சொன்னார்கள். இங்க பாருடி,
40 வயசானா சில ஆம்பளைங்களுக்கு நாய்க்குணம் வந்துடும். இப்படித்தான் நடந்துப்பாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சு உன் முந்தானால முடிஞ்சுக்கப்பாரு. அதை விட்டுட்டு பிரச்சனையை சிக்கலாக்கிட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து உட்காந்துடாத. நான் இப்போ ஊருக்கு போய் உன் வீட்டுக்காரனை வசியம் செய்ய எதுவும் பண்ண முடியுமா? அந்த கொல்லிவாய் பிசாசுக்கு ஏவல் எதுவும் வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் என்றவாறு தான் ஊருக்கு கிளம்ப எப்போது வேண்டுமானாலும் மூட்டை கட்டலாம் என்று மறைமுகமாய் சொன்னார். அவர் சொன்னதை புரிந்து கொள்ளக்கூட தெம்பின்றி தன் நிலையை பற்றிய கழிவிருக்கத்தில் உழன்ற பானு ஒரு நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். இவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இவருக்கு ஒரு மனைவியா, சொத்து, சுகம், குழந்தைங்க எல்லாமே தந்தனே. அப்படி என்ன இல்லைன்னு என்ன விட்டுட்டு அவகிட்ட போனார். அவளை மாதிரி அழகா இல்லாதது குறையா இருக்குமோ? கண்ணாடியில் தன்னை ஆராய்ந்தாள். சராசரி உயரம், 2 குழந்தைகள் பிறந்ததால் சற்று சதை போட்டு குட்டையாக தெரிந்தாள். சீர் செய்யாத புருவம், பார்த்தவுடன் பராமரிப்பில் அக்கறை செலுத்தாதவள் என்று தெரிவிக்கும் முகம், பூர்வஜாவின் பளிர் நிறத்துக்கும் உடலின் ஒவ்வொரு பாகத்துக்கும் தனி கவனம் செலுத்துவதும் தன்னிடம் இல்லாதது அழகின்மைக்கு காரணமாக இருக்குமோ? கண்ணாடியிடம் கேட்டாள். உள்ளதை உள்ளபடி காட்டும் உன்னால் நான் உளமகிழ்ந்த காலம் ஒன்றுண்டு. கொடியிடையும் கொழு நடையுமான பொம்மை பருவம் அது. இன்று ஓரமாய் உனை சிறிதுடைத்து என கீறினால் ஏறிவிட்ட எனது சதை கரைந்து உதிருமோ? உன்னுள் உறைந்திருக்கும் பாதரச துளிகளை என் மீது விசிறினால் வெண்ணிலவாய் ஒளிர்வேணும். சாத்தியமற்ற சம்பவங்களாய் இவை இருப்பின் எனதருமை கண்ணாடியே, பொய்யொன்றாவது உரைத்துவிடு என் பழைய உருவம் தாங்கி. தன்னை பற்றிய சுய அலசலில் இறங்கினாள். பழ தோல், பாம்பு சடை, கொடியிடை, மோகன சிரிப்பு, கொஞ்சம் பேச்சு, இதுதான் ஒரு பொண்டாட்டிக்கு முக்கியமான தகுதியா என்று தன்னிடம் கேள்வி கேட்டவள் தானே பதிலையும் சொல்லிக்கொண்டாள். இன்றி உன்னால் முடிஞ்சதெல்லாம் செய்யலாம், ஆனால் தோற்றம் உன் தேர்வில்லையே. அழகுதான் அவருக்கு முக்கியம்னா என்ன செய்ய முடியும் சொல்லு? இந்த முகத்தை பார்த்து தானே கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சார். நீதான் மக்கு, உன் வீட்டுக்காரர் பெரிய படிப்பு படித்தவர், உலகம் தெரிஞ்சவர், அத்தனை படித்தவர் இப்படி பேச்சு மாறலாமா? அழகான வளவளப்பான தோல் ஒரு நாள் சுருங்கும், போதையூட்டும் விழிகளில் பார்வை குறையும், நீளமான முடி கொட்டி தலையெங்கும் நரையெட்டி பார்க்கும், கொவ்வை செவ்வாய் மறைந்து பற்கள் கொட்டி போகும், அறிவும் ஆற்றலும் மங்கி சிறு பொருளை எங்கு வைத்தோம் என்று கூட தெரியாமல் மறைச்சி தட்டும். அப்போது கூட உன் மேலே நான் வைத்திருக்கும் அன்பும் காதலும் மாற நிலையில்லாததை தேடிப்போன உன்னால் என் நிலை மாறாத அன்பை புரிந்து கொள்ள முடியாதது என் துரதிருஷ்டம்தான். எவ்வளவு பெரிய துரோகம்! கணவனுடன் குழவிய படுக்கையை பார்க்கவே அருவறுப்பாய் இருந்தது. அவ கூட பொழுத கழிச்சிட்டு அந்த குற்ற உணர்ச்சியை மறைக்க இங்கூட சரசமாடியிருக்கார். சொல்ல போனா தாம்பத்தியத்தை பிச்சை போட்டிருக்கார். எச்சில் சௌத்த பிரசாதமா நினைச்சிருக்கேன். 10 இவரை நம்பியிருந்த என்ன அவமானப்படுத்திட்டாரே. சிவன் தலை கங்கை அன்று தடையற்று பொழிந்தது என் மீது உன் மூலம். கரை கடந்த அன்பு அமுதமாய் வழிவதாய் எண்ணமெனக்கு. ஆனால் பல பல விஷநாகத்துடன் பின்னி பிணைந்துவிட்டு நீ உள்வாங்கிய விஷத்தை கக்கும்போது வாங்கும் களவு பூ நான் அல்ல. நாம் இருந்த படுக்கையில் இன்று நாகங்கள் ஊறுகின்றன. நாகப்படுக்கை நர்த்தனத்தை கற்றவளில்லை நான். நீ உமிழும் எச்சிலுக்காக காத்திருக்கவில்லை என் உணர்வுகள். பிச்சையாய் தாம்பத்தியம் தருவாயானால் தாலியின் தரமறிய வேண்டும் நான். பொறுமிக்கொண்டே இருந்தவளை வரவேற்பலையில் ஒழித்த ஷியாமாவின் பிடிவாத குரலும் அவளை கண்டித்த தன் தாய் செவ்வந்தியின் அதட்டலும் நிதர்சனத்துக்கு கொண்டு வந்தது. மெதுவே நடந்து சென்றாள். ஏய், வெறும் பால் தாண்டி இருக்கு, குடிடி. எனக்கு பால் பிடிக்காது, காம்ப்ளைண்ட் போட்டுதா முறுக்கி கொண்டாள் சின்னவள். அதெல்லாம் தர முடியாது. அப்ப எனக்கு வேண்டாம். வேணாமா? உடம்பு பூரா திமுருடி உனக்கு. உங்க அப்பா நாளைக்கு அவ கூட சேர்ந்துக்கிட்டு உங்க 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்துருவான். அப்போ இந்த வெறும்பாலுக்கு கூட வழி இருக்காது, பார்த்துக்கோ. செவ்வந்தி தான் சொன்ன வார்த்தைகளை உணர்ந்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் பானு நன்றாகவே உணர்ந்தாள். அம்மா! கோபமாய் ஒலித்த பானுவின் குரலை கேட்டு நாக்கை கடித்து கொண்ட செவ்வந்தி ஒன்றும் நடக்காதது போல டம்ளரை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு நகர்ந்தார். பச்சை பிள்ளைகிட்ட பேசுற பேச்சாமா இது? ஏமா இப்படி தப்பு தப்பா மனசுல பதிய வைக்கிற? இப்ப என்னடி தப்பா சொல்லிட்டேன்னு கத்துற? இந்த அறிவு முன்னாடியே இருந்திருந்தா உன் புருஷனை இப்படி விட்டு கொடுத்துருப்பியா? அங்கே நான் அந்த ஆள் சட்டையை பிடிச்சி உழுக்காம பெருசா என்னை கண்டிக்க வந்துட்டான். ஆமாம்மா, அவர் எனக்கு தோகம் செய்கிறாரு. நான் அதை தாங்கிக்க முடியாமல் தவிக்கிறப்ப நீ வேற வாயில் வந்தபடி பேசாதம்மா.
நாளைக்கு நடுத்தருவில் நிற்க போறேன்னு உண்மையை சொன்னா வாயில வந்ததை பேசுறதா? இதுக்கே இப்படி ரோஷப்பட்டா நாளைக்கு உன் அன்னிக்காரி இடிசோறு போடும்போது என்ன செய்வ? ஓ, அதுதான் உனக்கு பிரச்சனையா? உன் பொண்ணு வாழ்க்கை பறிப்போனதை விட உன் குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு பாரமாக வந்துடக்கூடாது, அதுதானே உன் கவலை? இன்னைக்கு சொல்கிறேன், என் ரெண்டு பிள்ளைங்க மேலே சத்தியமாக அந்த மாதிரி ஒரு நிலைமையில உன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். கவலைப்படாது. சத்தியத்தை வீணாக்காத. பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு எவனுக்கோ பிறந்த பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கிறவன் உன்னை வீட்டை விட்டு விரட்ட எவ்வளவு நேரமாகும்? எப்படியும் அம்மா வீட்டினரின் காலில்தான் விழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இளக்காரமாய் சொன்னார் செவ்வந்தி. கண்களை மூடி தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட பின் உறுதியாய் சொன்னாள் பானுப்பிரியா. பிரகாஷ் குணசேகரோட பொண்ணுக்கு சுலபமாக துரோகம் செய்ய முடியலாம். தான் பெத்த பொண்ணுங்களை யார் வீட்டிலையோ சோத்துக்கு பிச்சை எடுக்க விட முடியாது. அன்றே ஊருக்கு கிளம்பி விட்டார் செவ்வந்தி. டிராவல்ஸ் டிக்கெட்டை வாங்கி வந்தவர் மாலையில் தான் இரவு பஸ்ஸில் ஊருக்கு கிளம்புவதாக சொன்னார். பிரகாஷின் துரோகம் எனும் நெஞ்சில் பட்ட கத்திக்குத்தால் மனம் தளர்ந்திருந்த பானுவுக்கு இப்போது அன்னையால் மறுபடியும் விழுந்த குத்து மிகப்பெரிய பாதிப்பை தரவில்லை. தலையை மட்டும் ஆட்டினாள். அன்பை காட்டும் தாய் வீடு ஒரு வரம். பானு அந்த வரத்தை கூட வாங்கி வரவில்லை. மருமகளுக்கு நான் இல்லாமல் சமாளிக்க முடியலையா? வந்ததிலிருந்து 10 ஃபோன் போட்டுட்டாங்க, நான் கிளம்புறேன் என்று செவ்வந்தியிடம் பதில் சொல்ல வாயில்லாமல் திகைத்து நின்றனர் பானுவின் தோழிகள் மூவரும். உங்கள் மருமகளுக்கு இப்போதான் உங்கள் நினப்பு வந்துச்சா? வழக்கமாக ஒரு மாதமானாலும் உங்கள் நினைவே ஊரில் யாருக்கும் வராது. பானுவுக்கு ஒரு பிரச்சனைனதும் கரெக்டாக கூப்பிட்டு ஃபோன் போடுறாங்களோ? குத்தலாய் கேட்டார் சாவித்ரி. குடும்பம்னா ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? அதுக்காக சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு உட்கார முடியுமா சொல்லுங்க? நான் என் வீட்டில் தான் இருக்கணும், பானு இங்கே தான் இருக்கணும். என்னை கேட்டால் இவை இனிமே இந்த வீட்டை விட்டு நகரவே கூடாது. இவ நகந்தா அந்த இடத்துல இவளோட சக்காலத்தை வந்து உட்கார்ந்துடுவா. இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் மருமகனை தட்டி கேட்டு பானுவுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு நினச்சோமா? அழுகையை அடக்கி கொண்டு சொன்னார் தபிலர். பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு ரெண்டு பிரசவம் பார்த்ததோடு தாய் வீட்டு கடமை முடிஞ்சது. இவ பைத்தியக்காரத்தனமாக பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுட்டு பத்திக்கு சேன்னு அழுதா அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? இப்போ சண்டை போட்டுட்டு இவன் வீட்டுக்காரன் வெளியே துரத்திட்டான்னா ரெண்டு பொம்பளை பிள்ளையையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறது? நானே என் மருமகளை அண்டி பழச்சிட்டு இருக்கேன். இவளையும் அழைச்சிட்டு போனால் எல்லாரும் நடுத்தருவில் தான் நிற்கணும். இப்படியும் ஒரு தாய் சுயநலமாக இருக்க முடியும் என்று காட்டினார் செவ்வந்தி. விடுங்கக்கா, அவங்க போகட்டும். என்னோட உண்மையான நிலைமை என்னென்னா தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு கோபப்பட முடியுமா? அமைதியாய் சொன்னாள் பானு. வழக்கமாய் பேரப்பிள்ளைகளை வருந்தி வருந்தி அழைக்கும் செவ்வந்தி பேச்சுக்கு கூட விடுமுறைக்கு அழைக்கவில்லை. மனைவிக்கு வெளியுலகில் மரியாதை கிடைப்பது கணவன் அவனிடம் நடந்து கொள்ளும் முறையில்தான் என்று பாடம் சொல்லி சென்ற தாயை பார்த்து விரக்தியாய் சிரித்து கொண்டாள் பூர்வஜா. எப்படி உடனிருந்தே கொள்ளும் விஷமாய் மாறியிருக்கிறாள். என்னோட கழுத்தை சிரிச்சுக்கிட்டே அறுத்திருக்கிறா. அது கூட தெரியாமல் இருந்தனா? மக்குதானே. உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் நினைக்கிறேன். 10 வருஷமாக வேலை செய்யும் லைப்ரரியன்கிட்டயே ஆர்டர் போடுறாளாம். ரெஃபரன்ஸ் புக் எடுக்க போனால் முந்திரி கொட்டையாட்டும் ஒரு புஸ்தகத்தை எடுத்துத்தரா. இந்த அதிக பிரசங்கித்தனத்தை இதோட நிறுத்திக்க சொல்லு. என்னைக்காவது கோவம் வந்தால் திட்டிடுவேன். இவ்வளவு டாமினேட்டிங்கான ஆள் வீட்டுக்காரர் கூட எப்படி வாழ முடியும்? இப்படி பேசியவனின் வார்த்தைகள். லைப்ரரியன் இருக்காரே, அவருக்கு வயசாயிடுச்சு, பழைய சிஸ்டத்தையே கட்டிட்டு அலறார். பூர்வஜா மாற்றம் சொன்னால் அவளை ஏற்குமாற பேசுகிறாராம். இந்த டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் இந்த மாதம் IEEE புக்ஸில் வந்தாகணும். இதுக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தேன். பூர்வஜா கரெக்டாக எடுத்து கொடுத்தா. சந்தோஷத்தில் தேங்க்ஸ் கூட சொல்லலை. நாளைக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கர அறிவு, 4 விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறதுல ஆர்வம். இப்படிப்பட்ட புத்திசாலி மனைவியை அவள் வீட்டுக்காரனால் பொறுத்துக்க முடியாது. இவளும் உன்ன மாதிரி மண்டூகமாக தலையாட்டி பொம்மையாக இருந்திருந்தா அவனுக்கு பிடிச்சிருக்கும் என்று தன்னை மாறியதை எப்படி பொருட்படுத்தாமல் போயிட்டேன். அழகு படிப்பு ரெண்டும் அவருக்கு தெரியும். ஆனால் அறிவு, சில விஷயங்களை காதில் வாங்காமல் இருக்கிறதால நான் முட்டாளாயிட்டேன்னு முடிவு கட்டிட்டாரா? 4 உலக விஷயமும் டாலர் மதிப்பு பங்கு சந்தைன்னு 2 வார்த்தை பேசினாதான் அறிவா? அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க அறிவில்லாதவங்களா? இவங்க வீட்டில் அப்பா அம்மா கூடவே இவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலை. 10 வருஷமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் நடத்தி இருக்கனே, இதுவே ஒரு சாதனைன்னு இவருக்கு படலையா? நம்பிக்கை துரோகம் எவ்வளோ பெரிய குற்றம். தெரியாமல் செய்துவிட்டால் தவறு செய்கிறான் என்று மன்னிக்கலாம். தெரிந்தே செய்த தப்பு.
இதை மன்னிக்க முடியுமா? இல்லை, அவர்களை பார்த்த இந்த நொடியை சாகும் வரை என்னால் மறக்க முடியுமா?